வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காளான் பிரியாணி தாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளான முறையில் எப்படி காளான் பிரியாணி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் இன்றைக்கி காளான் பிரியாணியை குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருந்தேன் ஆயில் நல்லா சுடாகிடுச்சு அதில் கா டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இல மூணு கிராம்பு ரெண்டு பட்டை போட்டு நல்லா இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இந்த சோம்பு பட்டை கிராம்போட வாசனை நமக்கு நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது மூணு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் நான் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா நல்லா பொரிய விட்டுடலாம் அப்போ தான் அதோடய காரத்தன்மை அந்த எண்ணெயில் சார்ந்திருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நாளைக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கிடலாங்க நம்ம பிரியாணிக்கு எப்பொழுதுமே பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெங்காயத்துலேயே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட நான் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலாத்தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி காரத்துக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால அதிக அதுவே நல்ல காரமாக இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணி வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்க கா டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் தூள் சேர்க்கறதுனால நல்ல நமக்கு கலர் கிடைக்கும் இப்போ இதில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் தாங்க சேர்க்க போகிறேன் நல்லா வாசமாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அளவு நம்ம கரம் மசாலாவும் பிரியாணி பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தூளும் நல்லா நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதோடய பச்சை வாசனையும் நமக்கு போய்டும் இப்போ இந்த மசாலா தூள்லேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் காளானை சேர்த்துக்கலாங்க காளானை வந்து நான் அன்றைக்கி நல்லா வெள்ளை துணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றியோ சுடி தண்ணி ஊற்றியோ நம்ம வாஷ் பண்ணக்கூடாது ஏன்னால் காளான்லேயே நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் அதனால துணியை வச்சு துடைச்சாலே போதும் இப்போ காளான் சேர்த்ததும் நல்லா நம்ம இந்த மசாலா தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காளான் வந்து உடையின்னு பார்க்காதீங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் உடையாது இந்த காளானோட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஜீரக சம்பவம் பாஸ்மதி ரைஸோ எடுக்கலை வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாட்டு அரிசியை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு தாராளமாக ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்போ எல்லா அரிசியும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததும் நல்லா இதையும் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டிடலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி அரிசியை பெருட்டுறோம்னா நமக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு பிரியாணி கலர் தெரிஞ்சிடும் பாருங்க இந்த கலரில் தான் நமக்கு பிரியாணி வரும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ சாதம் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் என்னோட அரிசி வந்து பழைய அரிசி அதனால சாதம் நல்லா காணும் அதனால் நான் நாலரை டம்ளர் அளவு அரிசி செத்துக்கிறேன் சாரி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு டம்ளர் தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றினது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நம்ம இதில் வந்து ஒரு அரைப்பழம் லெமன் புழிஞ்சி விட்டுரலாம் லெமன் இந்த மாதிரி அரிசியில் புளிகிறதுனால நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம லெமன் புளியிடும் இப்போ அரைப்பழ அளவு லெமன் நம்ம புளிஞ்சிக்கலாம் இப்போ இன்னொரு அரை டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தாச்சு லெமன் புழிஞ்சதும் இதுலேயே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா ஒரு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா புதினா இலையை சேர்த்துக்கலாம் நம்ம புதினா இலையை வெங்காயம் கல்லூட வதக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம அரிசி காளான்லாம் சேர்த்ததுக்கப்புறம் புதினா சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் நான் எப்பொழுதுமே வெஜிடபிள் சாதமோ இல்லை இந்த மாதிரி காளான் பிரியாணியோ இல்லை மட்டன் சிக்கன் பிரியாணியோ எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி அரிசி தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் புதினாயில் சேர்ப்பேன் இலை சேர்த்ததும் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க குக்கரை மூடி விட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் நம்ம நார்மல் அரிசினால் நாலு விசில் விடுறோம் பாசுமதி ரைஸோ அல்லது ஜீரக சம்பாவாக இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ மூடி போட்டாச்சு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பராக வாசமாக நமக்கு காளான் பிரியாணி ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம கிளறி விட்டு நெய் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்து கிளறினோம்னா நமக்கு சாதம் நல்லா பொலப்பொழன்னு வரும் இப்போ நம்ம லைட்டாக நல்லா கிளறி விட்டுறலாம் பாருங்கள் லெமன் ஊற்றுனதும் நல்லா நமக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே subscribe பண்ணுங்கள் சைடில் இருக்க பெல் பட்டனையே கிளிக் பண்ணிடுங்க பாருங்க சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கா இப்போ இந்த காளானுக்கு வந்து சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அவளதாங்க சூப்பரான கலான் பிரியாணி தயார் பண்ணிவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ